உயிர்கள் உங்களால் மனம் குளிர்ந்ததோ அவ்வளோ புண்ணியம் செய்திருக்கு. இன்னைக்கு எந்த மனசை என்னால் குளிர்விக்க செய்ய முடியும் அப்படித்தான் பார்ப்பேன். அதை ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்ப்பேன். ஒரு நாள் விடியுது அப்படின்னா அந்த விடியிற நாளில் நீங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க, எவ்வளோ சம்பாதிக்கலாம், எப்படி பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், எப்படி பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், எப்படி மற்ற வேலைகளை பார்க்கலாம், பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணலாம், கோடி கோடியாக சம்பாதிக்கலாம், இப்படி பார்க்குறீங்க. இப்படி பார்க்கும்போது உங்களுடைய எண்ணம் எங்கே இருக்குது? தான் தனக்கு தன்னால் தன்னை சார்ந்து என்று சுயநலம் சார்ந்து இருக்கிறது. எப்படி இறைநிலைக்கு போகுது? நான் எப்படி வேலை பார்க்குறேன், இவங்களை நிர்வாகம் பண்ணக்கூடிய வேலையை பார்த்துக்கிறேன், இது கம்மி. பட் ஒரு நாளை நான் எப்படி அப்ரோச் பண்ணுறேன், இந்த ஒரு நாளில் நான் எத்தனை பேரை புது ஆட்களை மீட் பண்ண போகிறேன், இல்லை தெரிஞ்ச ஆட்களை மீட் பண்ண போகிறேன், இவனை என்னெல்லாம் பண்ணி அவன் மைண்டை நான் சந்தோஷப்படுத்தலாம், பொய்யா இல்லை உண்மையா? மறுபடியும் இன்னொருத்தனை மனம் குளிர்விக்கிறீங்களா? ஒன்று பாவ செயல் அழியும், இல்லை வேற ஏதாவது ஸ்வாப் ஆகும், மாறும், இல்லை நடக்க வேண்டியது கம்மியாக நடக்கும், ஏதோ நடக்கும், ஆனால் நடக்கும். ஒவ்வொரு மனதையும் நீங்கள் குளிர்விக்க செய்ய 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 அந்த மனம் குளிர்விக்க என்ன ஆகும் அப்படின்னா, உங்களது மனம் தூய்மை பெறும். எத்தனை முறை உங்களால் ஒரு மனம் குளிர்விக்கப்படுகின்றதோ அவ்வளவு புண்ணியத்தை சேர்க்கின்றீர்கள். அந்த புண்ணியம் எனக்கு வேணால் இறைவன் தான் காரணம், அந்த புண்ணியமும் இறைவன் போயிடும். அப்போ என்ன கணக்கு? செயல் செய்வீங்க, புண்ணியம் சேரும், எனக்கு வேணான்ட்டிங்கன்னா புண்ணியம் இறைவன்ட்டு போயிடும். அப்போ செயல் செய்கிறீங்க, வினை என்பது பதியுமா பதியாதா? ஏன் இதை சொல்கிறேன்னா, உங்களுக்கு நீங்கள் உண்மையாக முதலில் இருக்க வேண்டும். உண்மையாகவே இறைவனை தான் காரணம் காட்டுறீங்களா, இல்லை வெட்டி வீராப்பு பேசிட்டு எல்லாம் வாய்க்கிலேயே பேசிட்டு எல்லாம் இறைவன் தான் காரணம் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கிறீங்க? சொல்லக்கூட வேணாம். நீங்கள் அப்புறம் அப்படின்னீங்கன்னா அவரும் வருகின்ற பிப்ரவரி 20ஆம் தேதி கேஎல் அதாவது குலாலம்பூர் மலேசியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மலேசியா மற்றும் அதை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு சத்சங்கம் வந்து ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அதை தொடர்ந்து ஈப்போ மற்றும் பெராக் பகுதியில் இருக்கிறவங்களுக்காக ஈப்போவில் பிப்ரவரி 22ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்சங்கம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதை தொடர்ந்து பிப்ரவரி 25ஆம் தேதி அதே மலேசியாவில் உள்ள ஈப்போவில் ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு காலை 8 மணி முதல் மாலை 8 மணி வரைக்கும் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ மலேசியாவில் இருக்கக்கூடிய கேஎல் அதை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க, செரம்பான், அது மட்டும் இல்லாமல் ஈப்போ பெராக் அந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே தாராளமாக கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா அதை பூர்த்தி பண்ணிவிட்டு உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். அதை தொடர்ந்து ஸ்ரீலங்காவில் நிறைய ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் வந்து எங்களுக்கும் இந்த யோக பயிற்சி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க, ஸ்ரீலங்காவில் ஜஃப்னா அப்படின்ற பகுதியில் மார்ச் 3ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்ரீலங்கா மற்றும் அதை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க தாராளமாக இந்த ஸ்ரீலங்கா வகுப்பில் வந்து கலந்து கொள்ளலாம். எத்தனை உயிர்கள் உங்களால் மனம் குளிர்ந்ததோ அவ்வளோ புண்ணியம் செய்திருக்கீங்க. அவ்வளோதான் மேட்டர், ஒன்றுமே இல்லை, இவ்வளோதான் விஷயம். என் வேலை என்ன தெரியுமா, காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து வேலைலாம் பார்க்கவே மாட்டேன், எனக்கு தான் வேலை பார்க்க இத்தனை பேர். எங்க அப்புறம் நானும் வேலை பார்த்தேன்னா அப்புறம் யார் அப்புறம் ஆனந்த நிலையிலே இருக்கிறது, யார் இறை நிலையில் இருக்கிறது? இறை அனுகிரகத்தால் ஒரு பெரிய டீமே படை பட்டாலுமே இறைவன் எனக்கு கொடுத்துருக்காரு, அவங்க வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு அந்த நேரம் வரும்போது அவங்க அதுலேருந்து எக்ஸிட் ஆகி அவங்களும் அந்த இறை நிலைக்கு வந்துடுவாங்க. பட் அவங்களாம் இன்னும் பயணத்தில் தான் இருக்காங்க. ஏங்க ஒரு உரையில் ஒரு வால் தானங்க இருக்க முடியும். எஸ்ஆர்னோ ரமணர்கிட்ட இருந்த ஏகப்பட்ட பேர் ஞானம் அடைந்தாலும் கூட குறிப்பிட்ட டைம் வரும்போது நீ அந்த வேலையை பாரு, நீ இந்த வேலையை பாருன்னு சொல்லி இடத்த மாற்றி விட்டு வேற ஊருக்கு அனுப்பிச்சிடுறாங்க. தான் நீ என் கூடயே உட்காந்து உபதேசம் பண்ணி எந்த மகான்னு சொல்கிறான், நீங்கள் சொல்லுங்கள். அப்போ என்ன அர்த்தம்? அவரவர் புரிதல் அவரவர் அனுபவம் வேற வேற மாதிரி இருக்கும். அந்தந்த அனுபவம் அந்தந்த புரிதலில் வரக்கூடிய ஞானம் வேற லெவலில் இருக்கும். அப்போ இவர் சொல்றது அவர் சொல்றது மாறி இருக்கும், ஆனால் அர்த்தம் ஒன்றா இருக்கும். ஆனால் குழப்பம் வரும் கேட்குறவங்க. அதுதான், நீ என்ன வேணாலும் பண்ணு ராஜா, நீ தனியாக போய் பண்ணு. இது கஸ்டமர் போயிடுவாங்கன்றதுக்காக கிடையாது, புரிய வச்சவனை மறுபடியும் குழப்பி விட்டுருவானுங்களோன்ற பயம். ஏன்னா நம்ம ஒரு மைண்ட் செட்டில் கொண்டு வந்திருப்போம், புதுசாக வருவான், அவன் அதே அர்த்தத்தில் தான் சொல்லுவான். டீப் அர்த்தாக தான் இருக்கும், ஆனால் வார்த்தைகள் வேறையாக இருக்கும், குழம்புறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எஸ்ஆர்னோ எத்தனை மனதை நீ குளிர்விக்க செய்தாய், இவ்வளவுதான் மேட்ரு. காலையில நான் எந்திரிக்கிறேன்னா ஒரு வேலையும் பார்க்க மாட்டேன், என்ன வேலை பார்ப்பேன்னு சொல்றேன். நல்லா கவனிங்க, என் கூட டிராவல் பண்ணவங்களை கேட்டீங்கன்னா நல்லா தெரியும், மணி இருக்காப்புல சுகந்தன் இருக்காரு, மணிமாறன் இருக்கா, இவங்கெல்லாம் என் கூட ரொம்ப க்ளோஸா பயணம் பண்றவங்க. நீ ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கேட்டுப்பாங்க. நவீன் கூட இருக்காப்புல, இவரெல்லாம் இப்ப இவங்கெல்லாம் இப்போ வந்தாங்க. நவீன்லாம் நான் சினிமா துறையில பிச்சை எடுக்காத காலத்துல இருந்து கூட இருந்தவங்க, ஏன்னா கூட சேர்ந்து பிச்சை எல்லாம் எடுத்திருக்காப்புல, அவர் வச்சு செஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து சிக்கிட்டாப்புல போய் கேட்டு பாருங்க. என் பொழப்பே என்னன்னா காலையில எந்திரிச்சோனே முத வேலை என்னன்னா சாப்பிடுவேன், தூங்குவேன், குளிக்கிற, அதெல்லாம் இருக்கட்டும், அப்படியே பார்ப்பேன் எந்த உயிருக்கு இன்னைக்கு என்னால் மனசை குளிர்விக்க முடியும். என்னுடைய டெக்னிக் அப்படியே சொல்லித்தரேன், ஒளிவு மறைவுலாம் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்க. என்ன பண்ணுவேன்?
இன்னைக்கு எந்த மனசை என்னால குளிர்விக்க செய்ய முடியும் அப்படிதான் பார்ப்பேன். அது ஆப்பர்ச்சுனிட்டியா தான் பார்ப்பேன். ஒரு நாள் விடியுது அப்படின்னா அந்த விடியிற நாள்ல நீங்க எல்லாம் எப்படி பாக்குறீங்க, எவ்வளவு சம்பாதிக்கலாம், எப்படி பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், எப்படி பையனு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், எப்படி மற்ற வேலைகளை பார்க்கலாம், பிசினஸ் எப்படி ரன் பண்ணலாம், கோடி கோடியா சம்பாதிக்கலாம், இப்படி பாக்குறீங்க. இப்படி பார்க்கும் போது உங்களுடைய எண்ணம் எங்க இருக்கு? தான் தனக்கு தன்னால் தன்னை சார்ந்து என்று சுயநலம் சார்ந்து இருக்கிறது. எப்படி இறைநிலைக்கு போவீங்க? இப்ப மாத்தன ஆங்கிள் மாத்தணும். இப்ப உங்களை மாதிரியே நானும் வேலை பார்க்கறேன். நான் பிசிக்கலா வேலை பார்க்க மாட்டேன், பிரெயின் யாருந்து வேலை பார்க்கறேன். இந்த ஒர்க்கை ஏன் இப்படி பண்றீங்க, இந்த வீடியோ மாத்தி போடுங்க, அந்த டைட்டில் சேஞ்ச் பண்ணுங்க, இந்த தம்ப்நெயில் மாத்துங்க, இந்த இடத்துல ஏன் இந்த மிஸ்டேக் இருக்கு, ஓகே அடுத்த ப்ரோக்ராம் எங்க பண்ண போறோம், அதுக்கு யாருக்கிட்ட பேச போறீங்க, இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் பார்ப்பேன். ஆனா வேலை பார்க்கறேன், உடல் ரீதியாக இறங்கி வேலை பார்க்க வைக்கக்கூடிய தன்மையில இல்லை. இருந்தாலும் ஐம் டூயிங் சம் கைண்ட் ஆஃப் ஒர்க். வேலை பார்த்து கொண்டே நான் இருந்தாலும் எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறேன்? நான் வேலைக்கு கொடுக்கல. நாளைக்கு நான் இல்லைனாலும் ஃபவுண்டேஷன் அவங்க ரன் பண்ணிடுவாங்க. பண்ணுவாங்களா மாட்டாங்களா? காலைல 8:30 தாங்க நான் தூங்கி எழுந்திரிச்சேன். மறைச்சி வச்சு பேசுகிறேன், நல்லா தூங்கினேன். நேற்று தான் ஃபாரின்லேருந்து வந்தேன், இங்கே சில வேலைகள் இருந்து முடிச்சுட்டு வந்து நல்லா தூங்கி 8:30 தான் எந்திரிச்சேன். பார்த்தா எல்லாம் ரெடியாக இருக்குது. அப்போ நானே வேலை பார்த்தேங்க. யார் வேலை பார்த்தது? நம்ம வாலண்டியர்ஸ் நமக்காக தன்னை அர்ப்பணித்து செய்யக்கூடிய வாலண்டியர்ஸ் இந்த வேலை பார்க்குறாங்க. நான் எப்படி வேலை பார்க்குறேன்? இவங்களை நிர்வாகம் பண்ணக்கூடிய வேலையை பார்த்துக்கிறேன். இது கம்மி. பட் ஒரு நாளை நான் எப்படி அப்ரோச் பண்றேன்? இந்த ஒரு நாள்ல நான் எத்தனை பேரை புது ஆட்களை மீட் பண்ண போறேன், இல்ல தெரிஞ்ச ஆட்களை மீட் பண்ண போறேன், இவனை என்னெல்லாம் பண்ணி அவன் மைண்டை நான் சந்தோஷப்படுத்தலாம், பொய்யா இல்ல உண்மையா, என்னெல்லாம் பண்ணி இவன் மைண்டை நான் சந்தோஷப்படுத்தலாம்னு நான் பார்க்கும் போது எப்போது உங்களால் இன்னொரு ஒரு மனம் குளிர்கின்றதோ அப்போது உங்களது ஒரு பாவச் செயல் அழிக்கப்படுகிறது. மறுபடியும் இன்னொருத்தனை மனம் குளிர்விக்கிறீங்களா? ஒன்று பாவ செயல் அழியும், இல்லை வேற ஏதாவது ஸ்வாப் ஆகும், மாறும், இல்லை நடக்க வேண்டியது கம்மியாக நடக்கும், ஏதோ நடக்கும், ஆனால் நடக்கும். மறுபடியும் யாராவது மனதை குளிர்விக்கும் போது என்ன ஆகணும் அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மனதையும் நீங்கள் குளிர்விக்க செய்ய 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 அந்த மனம் குளிர்விக்க என்ன ஆகும் அப்படின்னா, உங்களது மனம் தூய்மை பெறும். யாருக்கெல்லாம் தூக்கம் வரல, இன்னைக்கு ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன், நல்லா ஃபாலோ பண்ணுங்க. நிம்மதியாக தூக்கம் வரும். ஒரு 100 இல்லை ஒரு 200 ரூபா பணம் எடுத்துக்கோங்க, போய் கடையில் ஃபுட்டு வாங்குங்க, இல்லை நீங்களே கூட சமைச்சுக்கோங்க. சமைச்சிட்டிங்கன்னா உங்கள் ஃபுட்டு கையில் எக்ஸ்ட்ரா 200 ரூபா இருக்கும். கடையில் வாங்குறீங்கன்னா 200 ரூபா ஃபுட்டு வாங்கினதோட முடிஞ்சு போச்சு. போய் உங்களால் எத்தனை உயிருக்கு அந்த சாப்பாடை பிரித்து கொடுக்க முடியுமோ பிரித்து கொடுத்துட்டு வாங்க. உடனேலாம் தூக்கம் வராது. கண்டினியூவாக ஒரு வாரம் இப்படி பண்ணுங்க. ஒரு வாரத்தில் 200% தூங்கிடுவீங்க. ஏன் தூக்கம் வருது தெரியுமா? இன்னொரு உயிர் நம்மால சந்தோஷப்பட்டுருச்சு ஆனந்தப்பட்டுருச்சுன்னு தெரிஞ்ச உடனே உங்க மனம் அமைதி நிலைக்கு வந்துடும், ஒரு ஆனந்த நிலைக்கு போயிடுவீங்க. கர்மா அழிக்கப்படும். கர்மா அழியும் போது உங்களுடைய மனநிலையில் தெளிவு பெறும். தெளிவு வந்தோடனே தூக்கம் வந்துடும். இப்ப ஏன் உங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது? மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன் மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கு? மைண்டுனா என்னன்னு தெரியல, மெய்ஞானம்னா என்னன்னு தெரியல, இறைவன்னா என்னன்னு தெரியல, சுயநலம்னா என்னன்னு தெரியல, குடும்பம்னா என்னன்னு தெரியல, குழந்தை எதுவுமே தெரியல, அதனால ஓடிக்கிட்டே இருக்கு. இது ஒவ்வொன்றும் என்னென்னு தெரிய 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 மனம் பதறாது, முதல்ல பயப்படாது. இப்ப பயந்துகிட்டு இருக்கு. மனசு என்ன பண்ணுது? குழந்தையா இருந்தவனை தப்பு தப்பா சொல்லி கொடுத்து இப்ப கொலகாரனா மாத்திட்டீங்க. இப்ப கொலகாரன் ஆயிட்டான், இப்ப மறுபடியும் அவனை குழந்தை ஆக்கணும். எப்படி ஆக்குவீங்க? ராஜா செல்லும் டே கேளுறா, நல்லா இருப்படா, புண்ணியமா போகுது, கேளு, பண்ணாத, அப்படிலாம் பண்ணாத, அதெல்லாம் பெரிய கஷ்டம். எவ்வளவு பெரிய விளையாட்டு இல்ல, சீரியஸா உள்ளுக்குள்ள பெரிய போராட்டம் நடக்கும். எதை செய்யாதன்னு சொல்றோமோ முதல்ல அதைத்தான் உள்ள போய் செய்வான். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். நீங்க வேற யாரு கூட சண்டை போட்டு ஜெயிக்கணும், உள்ள இருக்கிறவங்க கூட நீங்க சண்டை போட்டு ஜெயிச்சு காட்டுங்க. எப்படி ஜெயிக்கிறான்னு பாக்குறேன். தானா உங்களுக்கு என்ன வரும்? தானா ஒரு செயலை செய்வீங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, உங்களே அறியாம வார்த்தை வரும். தெரிஞ்சு பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்களா? நீங்க படார் படார்னு வார்த்தைகள் வருங்க. உங்களோட கண்ட்ரோல் இல்லாம வார்த்தைகள் வரும். திட்டுறதுனால படார்னு திட்டுவீங்க, வெறுப்பாகிறதுனால படார்னு வெறுப்பாயிருவீங்க. யாரோ ஒருத்தனோட கேரக்டர் தெரியாமே உங்க மைண்ட் ஆட்டோமேட்டிக்காவே யோசிச்சு ஒரு சிந்தனைக்குள்ள போய் அவனை பத்தி ஒரு கால்குலேஷனுக்குள்ள அதுவே வந்துடும். அது சரியாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். என்னுடைய கேள்வி என்னன்னா, அது சரியாகவும் இருந்துட்டு போகுது, தப்பாக இருந்துட்டு போகுது. தப்பா இருக்கானா சரிப்படுத்து, சரியா இருக்கிறானா பாராட்டு. இதுல உனக்கு என்ன பிரச்சனை? கரெக்டா இல்லையா? எஸ்ஆர்னோ? இப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், இந்த மனம் வேகமாக ஓடி ஓடி மன நிம்மதி இழந்து விட்டது, தூக்கம் போயிருச்சு. இப்போ தூக்க வரணும்னு என்ன பண்ணும்? மனதின் வேகத்தை குறைக்க வேண்டும். மனதின் வேகம் எப்போது குறைகின்றதோ எல்லாம் புரியும், தானா புரியும். ஒன்னும் யாரும் சொல்லித்தர வேணாம், தானா புரியும். வேகமா ஓடிட்டு இருக்கக்கூடிய மைண்டை மட்டும் ஸ்லோ பண்ணுங்க. எப்படி ஸ்லோ பண்றது? பயிற்சி பண்ணி ஸ்லோ பண்ணலாம், அன்னதானம் பண்ணி ஸ்லோ பண்ணலாம், பற்றற்ற நிலையிலிருந்து ஸ்லோ பண்ணலாம், கருணை நிலையிலிருந்து ஸ்லோ பண்ணலாம், யோகம் தவம் செய்தும் ஸ்லோ பண்ணலாம்,
மனதை அதன் போக்கில் செயல்பட விட்டுட்டீங்க. செயல்பாடுகள் இல்லை, மனதை மைண்ட் ரீதியாக அதன் போக்கில் செயல்பட விட்றீங்க. எதையும் மெட்டீரியலைஸ் பண்ணலனாலும் மனதின் வேகத்தை குறைக்கலாம். எத்தனை வழி இருக்கு பாருங்க, எந்த வழியை நீங்கள் பயன்படுத்துனீங்க, எத்தனை முறை உங்களால் ஒரு மனம் குளிர்விக்கப்படுகின்றதோ அவ்வளவு புண்ணியத்தை சேர்க்கின்றீர்கள். அந்த புண்ணியம் எனக்கு வேணாம், இறைவன் தான் காரணம், அந்த புண்ணியமும் இறைவன்கிட்ட போயிடும். அப்போ என்ன கணக்கு, செயல் செய்வீங்க புண்ணியம் சேரும், எனக்கு வேணான்ட்டிங்கன்னா புண்ணியம் இறைவன்கிட்ட போயிடும். அப்போ செயல் செய்கிறீங்க, வினை என்பது பதியுமா பதியாதா? பதியுமா பதியுமா பதியாதா? பதியுன்றவங்களாம் கை தூக்குங்க, கீழே போட்டுருங்க. பதியாதுன்றவங்கள கை தூக்குங்க. வெரி குட். எப்போதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு இறைவனை காரணம் காட்டி பண்றீங்களோ அந்த கிரெடிட்ஸை நீங்க எடுத்துக்க மாட்டீங்க. கிரெடிட்ஸை நீங்க எடுத்துக்கலனா பதியாது. கர்ம வினைனா என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க? இட்ஸ் அ டேட்டா. அப்படின்னா என்ன பதிவுன்னு அர்த்தம். கர்ம வினைனா என்ன? ஏன் ஒரு பதிவு பதியுது, அதை நான் பண்றேன்றதுனால அதுக்கு நீங்க கிரெடிட்ஸ் எடுத்துக்கிறீங்க. கிரெடிட்ஸ் எடுக்கிறதுனால வேகமா உள்ள போய் உட்கார்ந்துருது. புரியுதா புரியலையா உங்களுக்கு? எண்ணங்கள் தான், உங்களுடைய எண்ணங்கள் தான் கர்மாவை செயல் தீர்மானிக்காது, எண்ணங்கள் தான் தீர்மானிக்கும். நீங்க ஒரு விஷயம் நினைக்கிறீங்க, ஒரு விஷயம் பேசுறீங்க, ஒரு செயல் செய்யறீங்க, அதுக்கு உண்டான கிரெடிட்ஸ் எடுத்துக்கிறீங்க. கிரெடிட்ஸ் எடுத்துக்கும் போது என்ன ஆகுது? ஏன்னா நான் செய்யறேன்னும் போது பதியுமா பதியாதாங்க. அது ஏன் நான் செய்யறேன்னு ஏத்துக்கிறீங்க? அதை அடுத்த டைம் நினைச்சு பார்க்கும்போது சுகமா இருக்கு, அதனால நான் செய்யறேன்னு ஏத்துக்கிறீங்க. அப்படி செய்யக்கூடாது. நீங்க எப்ப நீங்க ஒரு நல்ல செயலை செஞ்சுட்டு ஒரு புண்ணிய செயலை செஞ்சுட்டு அதை நான் தான் செஞ்சேன்னு சொல்லி கிரெடிட்ஸ் எடுத்துக்கிறீங்களோ அது எந்த செயலா வேணா இருக்கலாம், எந்த காரியமா வேணா இருக்கலாம், அதுக்கு நீங்க எப்ப நீங்க கிரெடிட்ஸ் எடுத்துக்கிறீங்களோ அந்த பதிவு உங்களை பிடித்து வைத்துக் கொள்ளும், விடாது. நீங்களே எடுக்கணும்னாலும் எடுக்க முடியாது. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி ஆகிடும் அப்படின்னா அந்த சுகத்தை ரசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு நல்லது பண்ணிட்டு இதை நான் தான் பண்ணேன் தேவையில்லாம் பெருமை பீத்துறது, திமிருத்தனம் பண்ணுறது, பில்டப் பண்ணுறது, இதெல்லாம் வரும். அடுத்தடுத்து வர 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 என்ன ஆகும் அப்படின்னா இறைவனை மறந்துடுவீங்க, நான் தான் எல்லாம் பண்ணுறேன்ற தன்மைக்கு வந்துடுவீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை முன்னிறுத்துறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ நீங்கள் நாசமாக போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. 200% நான் பண்ணுறேன், என்னால் நடந்தது, இது என் உழைப்பு, எல்லாமே என்னால் தான் நடந்துச்சு. இது திமிரில் பேசுகிறது. இன்னும் சில தெளிவான ஆட்கள்லாம் இருப்பாங்க, கரெக்டாக பேசுகிற மாதிரியே திமிரில் பேசுவானுங்க. பார்த்துருக்கீங்களா? இல்லை, என் கையில் என்னங்க இருக்குது, எல்லாம் இறைவன்கிட்ட தான் இருக்குது. இருந்தாலும் இறைவன் எனக்கு தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்குறாரு. எப்படி ரொம்ப நல்லவனாக இருப்பான் போல, டே என்னடா டக்குன்னு கேட்டவனா மாறிட்ட, அப்படித்தானே இருக்குது. ஏன்னா இறைவனுக்கு தெரியாதாங்க, பட் இருந்தாலும் இறைவன் எனக்கு தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குறாரு. தம்பி நம்ம கையில் என்ன இருக்குது தம்பி, எல்லாமே இறைவன் கையில் தான் தம்பி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசு அந்த ஒரு அவார்டு ஒன்று கொடுக்குறேன். நீங்கள் அந்த அவார்டு எப்போ கொடுக்குறீங்க நீங்கள்? ஏன் இதை சொல்கிறேன்னா உங்களுக்கு நீங்கள் உண்மையாக முதலில் இருக்க வேண்டும். உண்மையாகவே இறைவனை தான் காரணம் காட்டுறீங்களா, இல்லை வெட்டி வீராப்பு பேசிட்டு எல்லாம் வாய்க்கிலேயே பேசிட்டு எல்லாம் இறைவன் தான் காரணம் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கிறீங்க? சொல்லக்கூட வேணாம் நீங்க அப்புறம் அப்படின்னீங்கன்னா அவரும் அனுபவி 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 விட்டுருவாரு. என்ன பண்ண முடியும் உங்களால? தெளிவா புரிஞ்சுக்குங்க, இன்னைக்கே புரிஞ்சுக்குங்க. வாழ்க்கையில நிம்மதி வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இறை அனுகிரகம் வேண்டும். இறை அனுகிரகம் இல்லாமல் வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதி நிலையை பெறவே முடியாது. தலையில் தவத்திலும் நடக்காது. தலையிலா நின்று தலையில் தவம்னா தெரியுமா என்ன? தலையில் தவம்னா என்ன? உட்காந்தே பண்ண மாட்டீங்க நீங்க. இதுல எங்க தலையிலா நின்றுட்டு 1000 வருஷம் தவம் பண்றது பண்ண முடியுமா உங்களால? தலையில் தவம் நீங்கள் 1000 வருடம் செய்தாலும் இறைநிலை அடைய முடியாதுன்றாங்க. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக 500,000 உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில்
ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.